நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்புக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி எல்லாரும் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவரைக்கும் 10 கிளாஸ் போயிருக்கு, இன்றைக்கி 11th கிளாஸில் இருக்கும். நவுன் ஜெண்டர்னு சொல்லிட்டு, இந்த நவுன் ஜெண்டர்னு வரும்பொழுது தேர் ஆர் 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர். இனம் சொல்கிறோம் இல்லையா, பாலினம், அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித், மாஸ்குலின் ஜெண்டர் ஆண் பால், ஃபிமினைன் ஜெண்டர் பெண் பால், காமன் ஜெண்டர் பொதுப்பால், நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு வருது இல்லையா. இது வந்து காமன் நியூட்டர் ரெண்டுமே இருக்குது. வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் மெயினாக. ஓகே, இப்போது மெயினாக என்னென்னா, இதில் வந்து ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு வரும்போது, ஏ பர்சன் ஹூஸ் ஜென்ரல் ஐடென்டிட்டி அண்ட் ஜென்ரல் ஜெண்டர் டஸ் நாட் கரஸ்பாண்ட் டு தேர் பர்த் செக்ஸ், தட் இஸ் நாட் டிஸ்கஸ் ஹியர் அண்ட் தட் வில் பி டிஸ்கஸ் லேட்டர். பிறகு வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ மாஸ்குலின் ஜென், நம்ம தமிழில் சொல்லணும்னா ஆண் பால், பெண் பால், பலவின் பால், நம்ம பல இது பார்த்துருக்கோம் இல்லையா, நியூட்டர் ஜென்டர்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து பொருளற்ற தன்மைக்கு அப்படின்னு வரும், அந்த பொருளற்ற தன்மைன்னு வரும்போது நியூட்டர் ஜென்டர்னு வரும், அதாவது உயிரற்ற தன்மைக்கு நியூட்டர்னு வரும். காமன் ஜெண்டர் அப்படின்றது பொதுப்பால் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி வந்து மாஸ்குலின் அப்படின்றது ஆண் பால், ஃபிமினைன் அப்படின்றது பெண் பால், காமன் அப்படின்றது பொதுப்பால், நியூட்டர் அப்படின்றது வந்துட்டு உயிரற்ற தன்மைக்கு சொல்லக்கூடிய சொல்லலாம் சரிங்களா. இப்போது வாட் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் கிளாஸ் இஸ் தட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகம் எப்படின்றத பார்க்கலாம். வி ஆல் நோ தட் லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஆஃப் ஐதர் மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ். இப்போ உயிர் வாழக்கூடிய இனங்கள் பார்த்தோன்னு சொன்னாக்க எல்லாமே வந்து ஆண் இனம் பெண் இனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லெட்டஸ் கம்பேர் த வேர்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் பேர்ஸ். இந்த பேரில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாய் அப்படின்னு சொன்னால் கேர்ள் அப்படின்னு சொல்லி வருது. லயன் அப்படின்னாக்க லயனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீரோ அப்படின்னா ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறோம். காக் அப்படின்னு சொன்னால் ஸ்பேரோ அப்படின்னு சொல்கிறோம். ஹென், அதாவது காக் ஸ்பேரோ அப்படின்னு சொன்னால் ஹென் ஸ்பேரோ அப்படின்னு சொல்கிறோம். சாரி, காக் ஸ்பேரோ அப்படின்னா ஹென் ஸ்பேரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆணோட ஆண் குருவிக்கு வந்து காக் ஸ்பேரோன்னு சொல்கிறோம், பெண் குருவிக்கு வந்து ஹென் ஸ்பேரோ அப்படின்னு சொல்கிறோம். த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் ஈச் பேர் இஸ் த நேம் ஆஃப் த மேல் கம்யூனிட்டி ஆர் மேல் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். மேல் கம்யூனிட்டின்னு வரும்போது ஆண் இனத்தை சேர்ந்ததற்கு நம்ம சொல்லலாம். செகண்ட் பேர் வந்து பெண் இனத்தை சேர்ந்தது இல்லைனா அனிமல்ஸை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செகண்ட் வேர்ட் ஆஃப் ஈச் பேர் இஸ் த நேம் ஆஃப் ஃபீமேல் கம்யூனிட்டி ஆர் ஃபீமேல் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். வேஸ் ஆஃப் ஃபார்மிங் சென்டென்சஸ் ஆஃப் தி நவுன்ஸ், ஃபிமினைன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ஃபிமினைன் ஆஃப் தி நவுன்ஸ், ஐ ரிப்பீட் இட், வேஸ் ஆஃப் ஃபார்மிங் ஃபிமினைன் ஆஃப் தி நவுன்ஸ். நவுனில் ஒரு மாஸ்குலினில் என்ன வருது, ஃபிமினைனில் என்ன வருது அப்படின்றத வி ஆர் கோயிங் டு சி. தேர் ஆர் த்ரீ வேஸ் தட் இஸ் விச் வி கேன் தட் இஸ் த்ரீ வேஸ் ஆஃப் ஃபார்மிங் த ஃபிமினைன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவுன் அப்படின்றத வந்து எந்த மூன்று வகையான இதில் வந்து இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு மாஸ்குலினில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை ஃபிமினைனாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு, அது தட் இஸ் இது வந்து சேஞ்ச் இருக்கும், டோட்டலாக சேஞ்ச் இருக்கும் எப்படின்னு பாருங்கள். நீங்கள் பேச்சுலர் அப்படின்னு சொன்னால் மெய்டு, ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பாய் அப்படின்னு சொன்னால் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். பிரதர் அப்படின்னு சொன்னால் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பக் அப்படின்னு சொன்னால் டோ அப்படின்னு சொல்லலாம். புல் அப்படின்னா நம்ம காளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் கவ், பசு அப்படின்னு சொல்லலாம். புல்லக் அதுவும் காளமாடு. ஹெய்ஃபர், HEIFER, ஹெய்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிமினைனில் வரும்போது. காக் அப்படின்னு வரும்போது ஹென் அப்படின்னு சொல்லலாம். டாக் அப்படின்னு வரும்போது ஆண் நாய்க்கு வந்து டாக்னு சொல்கிறோம், பெண் நாய்க்கு வந்து பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம், BITCH. ட்ரேக் அப்படின்னு சொல்கிறோம், டக்குனா வாத்து பெண் வாத்து, ட்ரேக்னா வந்து ஆண் வாத்து, DRAKE, ட்ரேக்னா ஆண் வாத்து, டக்குனா பெண் வாத்து. ட்ரோன் அப்படின்னு வரும்போது
தேனி சொல்லுவோம் இல்லையா, தேனி வந்து ஆண் தேனிக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம், பெண் தேனிக்கு வந்து பி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நார்மலாக மாஸ்குலினில் ஃபாதர் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் ஃபெமினைனில் மதர் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்குலினில் வந்து ஹார்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபெமினைனில் வந்து அதே குதிரைக்கு வந்து மேர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, மாஸ்குலினில் ஹார்ஸ்க்கு வந்து தட் இஸ் இன் குதிரைக்கு வந்து மாஸ்குலினில் ஹார்ஸ்னு சொல்லுவோம், ஃபிமினைனில் வந்து மேர் அப்படின்னு எம்ஏஆர்இ மேர்னு சொல்லுவோம். சிமிலர்லி மாஸ்குலினில் ஹஸ்பண்ட் வந்ததுன்னா ஒய்ஃப், கிங் அப்படின்னு வந்ததுன்னா குவீனு, லார்ட்னு வந்ததுன்னா லேடி, மேன் அப்படின்னா விமன், தென் மாங்க் சன்னியாசி சொல்கிறோம் இல்லையா, ஆண் சன்னியாசி மாங்க், பெண் சன்னியாசினி நன் அப்படின்னு சொல்லுவோம். நெவ்யூ நீஸ், அதுக்கெலாம் விளக்கம் வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். சர் மேடம், சன் டாட்டர், இது மாதிரி ஒரு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபஸ்ட் கேஸில் வந்து மாஸ்குலினுக்கும் ஃபெமினைனுக்கும் டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பே ஃபஸ்ட்டு வே ஒன் ஆஃப் த வே. அண்ட் இன்னும் கூட கொஞ்சம் இருக்கும் அதில் பார்த்தோன்னு சொன்னால் கேண்டர் அப்படின்னு சொல்லுவோம். கேண்டர் அப்படின்னா வாத்து, கூஸ் அப்படின்னு சொன்னால் பெண் வாத்து அப்படின்னு சொல்லலாம். ஜென்டில்மென், தென் அகெயின் லேடி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் சொல்லுவோம் இல்லைங்களா, ஜென்டில்மென் லேடி அப்படின்னு சொல்லலாம். அங்கிள் அப்படின்னு சொன்னால் ஆண்ட் அப்படின்னு சொல்லலாம். விசர்ட் அப்படின்னா விச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மேலே இருக்கிற ஒன்று ரெண்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு தெரியணும் அப்படின்றதுனால எப்படின்றத சொல்கிறேன். அன்மேரிட் விமன் இஸ் ஸ்பின்ஸ்டர், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணை வந்து ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பக் அப்படின்னு போ, பக் அப்படின்னா மேல் டீர் சொல்லுவோம், டோ அப்படின்னா ஃபீமேல் டீர், டீர்னா மான் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ ஆண் மானுக்கு வந்து பக்குன்னு சொல்லலாம், பெண் மானுக்கு வந்து ஃபீமேல் டீர் டோ அப்படின்னு சொல்லுவோம், டிஓஇ டோ அப்படின்னு சொல்லுவோம். விசர்ட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, சூன்யக்காரன் அப்படின்னு சொல்லலாம், விசர்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து இதில் வரும்போது சூன்யக்காரி அப்படின்னு வரும், ஃபெமினைனில் வரும்போது வரும். நெவ்யூ அப்படின்னு சொல்கிறோம், நெவ்யூ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஹீ இஸ் மை நெவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சன் ஆஃப் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர், உங்களுடைய பிரதர் ஆர் சிஸ்டரோட பசங்க அப்படின்னு சொன்னால் நெவ்யூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்கள் பிரதரோட சிஸ்டரோட பசங்க அப்படின்னு சொன்னால் டாட்டர் அப்படின்னு சொன்னால் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாக லார்ட் அப்படின்னா ஏ மேன் ஆஃப் நோபல் ரேங்க் ஆஃப் ஹை ரேங்க் ஹை ஆஃபீஸ்னு சொல்லுவோம். ஏ மேன் ஆஃப் நோபல் ரேங்க் ஆஃப் ஹை ஆஃபீஸை வந்து லார்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏ விமன் ஆஃப் நோபல் ரேங்க் ஆஃப் ஹை ஆஃபீஸ் அவங்கள லேடி அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது வரும். செகண்ட் வந்து மாஸ்குலின் ஃபிமினைன் வந்து டிஸ்டிங்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பை ஆடிங் அ சிலபிள், அதாவது மாஸ்குலினில் வர்றதோட நீங்கள் இஎஸ்எஸ் அப்படின்றத சேர்க்கலாம். சில வார்த்தைகளில் வந்து ஐஎன்இ அப்படின்னு வரும், சில வார்த்தைகளில் டிஆர்ஐஎக்ஸ்னு வரும், சில வார்த்தைகளில் ஏ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இஎஸ்எஸ்னு வரலாம் ஃபிமினைனாக மாற்றும் பொழுது, ஐஎன்இ அப்படின்னு வரலாம், தென் யில் பி கெட் டிஆர்ஐஎக்ஸ்னு சில வார்த்தைகள் முடியும். அப்போது மாஸ்குலினாக மாற்றும் போது இந்த டிஆர்ஐஎக்ஸ் அப்படின்றதோட முடியும் அது. அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஏன்னா வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்தர் ஆத்தரஸ், விளக்கம் வந்து இல்லை முக்கியமானதுக்கு விளக்கம் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். ஜெயண்ட் ஜெயண்டஸ், ஹேர் ஹேரஸ் ஹெச்இஐஆர் ஹேர் ஹேரஸ், ஹோஸ்ட் ஹோஸ்டஸ், லயன் லயனஸ், மேனேஜர் மேனேஜரஸ், மேயர் மேயரஸ் எம்ஏஒய்ஓஆர்இஎஸ்எஸ் மேயரஸ், போயட் போயட்டஸ், ப்ரீஸ்ட் ப்ரீஸ்டஸ், ப்ராஃபெட் ப்ராஃபெட்டஸ், ஷெப்பர்ட் ஷெப்பர்டஸ், ஸ்டிவர்ட் ஸ்டிவர்டஸ். மாஸ்குலின் வந்து ஸ்டிவர்ட், ஃபிமினைன் வந்து ஸ்டிவர்டஸ், ஷெப்பர்ட் ஷெப்பர்டஸ் அப்படின்னு வருது. ஸோ முக்கியமான வார்த்தைகள் இதில் என்னென்னு பார்த்தோம் சொன்னால், ஜெயண்ட் அப்படின்னு சொன்னால் அரக்கன் அல்லது அரக்கின்னு சொல்லலாம், ராட்சசன் இல்லைனா ராட்சசி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜெயண்ட்னா பெரிய தோற்றம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து அது அரக்கன் அரக்கி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆத்தர் ஆத்தரஸ்னு வரும்போது எ பர்சன் ஹூ ரைட்ஸ் அ புக், ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய ஒருவர் அப்படின்னு வரும்போது ஒரு ஆத்தர், இந்த இதுதான் அவர் தொகுத்து வழங்குறாரு, அவரே எழுதி தொகுக்கிறார் அப்படின்னு வரும்போது ஆத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
ப்ராஃபெட் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராஃபெட் அண்ட் ப்ராஃபெட்டஸ்னு சொல்லியிருக்கேன். எ பர்சன் ஹூ இஸ் சென்ட் பை காட் டு டீச் த பீப்புள் அண்ட் கிவ் த மெசேஜஸ் ஃப்ரம் காட். அதாவது ஒருவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டார். எதற்கு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து போதிக்கக்கூடிய விஷயங்கள் கடவுள்கிட்டேருந்து அவர் வாங்கி அதை வந்து மக்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதை ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், ப்ராஃபெட்னா எ பர்சன் ஹூ இஸ் சென்ட் பை காட் டு டீச் த பீப்புள் அண்ட் கிவ் த மெசேஜஸ் ஃப்ரம் காட். கடவுளிடம் வரக்கூடிய செய்திகளை அவர் வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பெண்ணாக இருந்தால் ப்ராஃபெட்டஸ்னு சொல்லுவோம். ப்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க எ பர்சன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் இன் சம் ரிலிஜன்ஸ். அந்த ரிலிஜனில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிவர்ட் அப்படின்னு சொல்லும்போது எ மேன் ஹூஸ் ஜாப் இஸ் டு லுக் ஆஃப்டர் பேசஞ்சர்ஸ் ஆன் அண்ட் ஏர்க்ராஃப்ட் ஷிப் ஆர் ட்ரெயின். மூணுத்தில் எதுவாக இருந்தாலுமே ஸ்டிவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்க்ராஃப்டில் சாதாரணமாக ஹேரோஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ எல்லாத்துலேயுமே பார்க்குறது ஸ்டிவர்ட் அப்படின்னு சொல்லலாம். மேயர் அப்படின்றவர் வந்து மேயர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. கார்பரேஷன் கவுன்சிலோட ஹெட் வந்து மேயோ மேயரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இஎஸ்எஸ் அப்படின்றதுல முடியறது. ஸோ இரண்டாவது கட்டம், முதல்து வந்து நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க, முதல்தில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அதாவது மேஸ்குலினில் வேறு மாதிரி இருக்கும், ஃபிமினைனில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் பார்க்குறது வந்து இஎஸ்எஸ் அப்படின்றத இணைக்கிறது இணைத்து வரும். இஎஸ்எஸ்ஆ இருக்கலாம், ஐஎன்இஆ இருக்கலாம், டிஆர்ஐஎக்ஸ் ஆக்கலாம், அது மாதிரி. இப்போ நம்ம தட் இஸ் இஎஸ்எஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நோட் தட் இந்த ஃபாலோயிங் இஎஸ்எஸ் இஸ் ஆடட் ஆஃப்டர் ட்ராப்பிங் த வவல் ஆஃப் தி மேஸ்குலின் என்டிங். சில வார்த்தைகளில் வந்து நம்ம இஎஸ்எஸ் சேர்ப்போம், ஆனால் என்னன்னு சொன்னாக்க இந்த மேஸ்குலின் என்டிங்கில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு எடுப்போம், தட் இஸ் வவல் எடுத்துருவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் அப்படின்னு வருதுன்னு சொன்னால் ஆக்ட்ரஸ்னு வருது. முக்கியமாக கவனிக்கணும் ACTOR-னு வருது. இந்த ஆரை ரீட்டைன் பண்ணிப்போம், இந்த வவல் எடுத்துருவோம், எடுத்துட்டு இஎஸ்எஸ்னு போடுவோம். அப்போ என்ன வரும், ACTR இருக்குது, ஓவை எடுத்துட்டோம், இஎஸ்எஸ் ஆக்ட்ரஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே இதே மாதிரி தான் வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ராப்பிங் டவுன் த வவல் அண்ட் ஆடிங் இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்டர் ஆக்ட்ரஸ், பெனிஃபேக்டர் பெனிஃபேக்ட்ரஸ் மீனிங் வந்து என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். கண்டக்டர் கண்டக்ட்ரஸ், என்சாண்டர் என்சாண்ட்ரஸ், ஃபவுண்டர் ஃபவுண்ட்ரஸ், ஹண்டர் ஹண்ட்ரஸ், ப்ரெசெப்டார் ப்ரெசெப்ட்ரஸ். அதாவது PRECPTOR ப்ரெசெப்டார்னு வரும், ப்ரெசெப்ட்ரஸ்னு வரும். பிரின்ஸ் பிரின்சஸ், டைகர் டைக்ரஸ், ட்ரெய்டார் ட்ரெய்ட்ரஸ், வெயிட்டர் வெயிட்ரஸ், மாஸ்டர் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு வருது. அண்ட் தெர் ஆர் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ, இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்ட்ரஸ், நீக்ரோ நீக்ரோஸ். எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஓ எடுத்துட்டோன்னு சொன்னால் NEGRESS ஜிஆர்இஎஸ்எஸ் ஜிஆர் இருக்குது, ஓ எடுத்துட்டோம், இஎஸ்எஸ்னு போடுறோம். அபாட் அபெஸ் எம்பரர் எம்பரஸ், மர்டரர் மர்டரஸ், டியூக் டச்ஸ் அப்படி DUCHESS டியூக்ஸ் இல்லைன்னா டச்ஸ்னு சொல்லலாம். அதை இப்போது டச்சஸ் அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வில் சி ஹவு இட் ஹேஸ் பி ப்ரொனவுன்ஸ்டு லேட்டர், அது நம்ம பார்க்கலாம். பெனிஃபேக்டர், இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் இல்லையா, பெனிஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் பெனிஃபேக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெனிஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொன்னால் எ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் ஆர் கிவ்ஸ் மணி டு எ பர்சன் ஆர் அன் ஆர்கனைசேஷன். ஒரு நபர் வந்து பணம் வந்து ஒரு நபருக்கு கொடுக்கிறார் அல்லது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கிறார், ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து பெனிஃபேக்டர்னு சொல்லலாம், கொடையாளர்னு சொல்லலாம். ஓகே, அது பெனிஃபேக்டர் பெண்மணியாக இருந்தால் பெனிஃபேக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். என்சாண்டர் அப்படின்னு சொன்னால் வந்து மந்திரிப்பவர் மந்திரவாதி, ஆண் மந்திரவாதி பெண் மந்திரவாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ என்சாண்டர் அப்படின்னு வருது, மந்திரிப்பவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கே பிரயோகம் கொள்ளலாம். என்ன வருது, என்சாண்ட்ரஸ் அப்படின்னு சொன்னால் பெண் மந்திரவாதி அப்படின்னு வச்சுக்கலாம்.
then abort abbot abort அப்படினு சொன்னாக்க மடாதிபதிக்கு வந்து அபார்ட்னு சொல்லலாம் மடத்திற்கு அதிபதி வந்து அபார்ட் அப்படினு சொல்லலாம் அபெஸ் அப்படினு வந்தா மடத்தலைவி மடத்திற்கு தலைவியாக இருப்பவர்கள் மடத்தலைவி அப்படினு சொல்லலாம் துரோகி அதாவது ட்ரெய்டர்னு சொல்கிறோம் ட்ரெய்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம துரோகி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் வி கேன் யூஸ் தட் ஆல்சோ ஹியர் வாட் இஸ் த வேர்ட் விச் வி ஹவ் யூஸ் ட்ரெய்டர் ட்ரெய்ட்ரஸ் இப்போது ஆணாக இருந்தால் அது மாதிரி வந்து துரோகி வந்து ட்ரெய்டர் போகிறோம் ட்ரெய்ட்ரஸ் அப்படின்னா அது பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ட்ரெய்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும் வஞ்சிப்பவர் துரோகம் செய்பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி வரும் ப்ரெசப்டர் அப்படின்னு சொன்னால் எ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் எ இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம் டீச்சர் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரிசெப்டருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ப்ரிசெப்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தால் அது டீச்சர் பெண்ணாக இருந்தாலும் அது வந்துட்டு டீச்சருக்கு என்ன உண்டோ அதே தான் நம்ம வரப்போகிறது இல்லையா ஆசிரியை ஆசிரியர் ஆசிரியை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆண்பால் பெண்பால் அந்த மாதிரி ஸோ யூ கேன் நோ திஸ் பர்டிகுலர் திங் ப்ரிசெப்டர் அப்படின்னா எ டீச்சர் ஆர் அன் இன்ஸ்ட்ரக்டர் ஹூ ஆர் ஹூ கேன் பி தட் இஸ் அ மேல் கம்யூனிட்டி ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தால் என்ன வருது ப்ரிசெப்டர் பெண்ணாக இருந்தால் என்ன வருது ப்ரிசெப்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டியூக்குன்னு வரும்பொழுது என்னென்னா ஏ மேன் ஆஃப் ஹையஸ்ட் ஹெரிடிட்டி ஹெரிடிட்டரி ரேங்க்குன்னு சொல்லலாம் அந்த மேபி அந்த ஃபேமிலியிலே வந்துட்டு அந்த குடும்பத் தலைவர் சொல்லலாம் நமக்கு நார்மலாக வந்துட்டு ஐ பிலீவ் திஸ் ஷுட் பி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனிவே ஐ செக் இட் அப் கர்த்தா ஆஃப் ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு இந்த வேர்டிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏ மேன் ஆஃப் ஹையஸ்ட் ஹெரிடிட்டரி ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம் டியூக் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அதே விமன் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஹையஸ்ட் ஹெரிடிட்டரி ரேங்க் அப்படின்னு சொன்னாக்க அது பெண் டச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் டியூக்ஸ் ஆர் டச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் So, these are all the things which will be coming. That is, you will be, what you will be doing is that you will be removing a vowel over there and you will be adding ESS to that. So, that you need to make a note of. And then, after that, we are coming on to the suffix ES is the commonest suffix used for all feminine nouns. எல்லா ஃபெமினைன் நவுன்ஸ்க்கு வந்துட்டு அந்த இஎஸ்எஸ் அப்படின்றது நம்ம நார்மலாக வரும் அண்ட் இஸ் அ ஒன்லி ஒன் விச் வி யூஸ் இன் ஃபார்மிங் அ நியூ ஃபார்மேஷன் நியூ ஃபெமினைன் நவுன் அப்படின்னு சொல்லி வரும் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் த சஃபிக்ஸ் இஎஸ்எஸ் இஸ் தி காமனஸ்ட் சஃபிக்ஸ் யூஸ்ட் டு ஃபார்ம் ஃபெமினைன் நவுன்ஸ் ஃப்ரம் தி மேஸ்குலின் அண்ட் இஸ் த ஒன்லி ஒன் which we now use in forming a new feminine noun. Major, majority அப்படி பார்க்கும்பொழுது இந்த மேஸ்குலினா ஃபெமினைனாக மாற்றும்போது இஎஸ்எஸ் அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அண்ட் சில வேர்ட்ஸ் வந்து ஐஎன்இ அப்படின்னு முடியும் டிஆர்ஐஎக்ஸ்னு முடியும் அது வந்து இப்போ ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவோம் ஐஎன்இன்னு முடியறது அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட்ரிக்ஸ் எக்ஸிக்யூட்டார் எக்ஸிக்யூட்ரிக்ஸ் டெஸ்டேட்டர் டெஸ்டேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வாட் யூ கேன் கால் இட் இஸ் தட் எக்ஸிக்யூட்டார் எக்ஸிக்யூட்டர் எ பர்சன் ஹூ ஹாஸ் மேட் அ வில் ஆர் கிவன் அ லெகசி ஒரு வில் எழுதுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது மாதிரி ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தங்கிட்ட இருக்க சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே பெண்ணாக இருந்தால் எக்ஸிக்யூட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டெஸ்டேட்டர் அப்படின்னு சொன்னால் வந்து பை பிளேசிங் ஐ திங்க் ஒன் செகண்ட் ஐ ஜஸ்ட் கம் பேக் டு யூ Yeah, I have a doubt in this particular thing. I'll try to clarify it. Testator and testatrix அப்படின்னு சொல்லிட்டு By placing a word before or after, இப்போ வந்து எப்படின்னா ஒரு வேர்டை வந்து முன்னாடியே ப்ளேஸ் பண்ணுவோம் இது வந்து தேர்டாக நம்ம பார்க்குறோம் மேஸ்குலின்க்கும் ஃபிமினைன்க்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறது இஃப் யூ வாண்ட் டு ஷோ த டிஃப்ரென்ஸ் வந்து மேஸ்குலின் அண்ட் ஃபிமினைன் ஹவ் யுல் பி கெட்டிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் அப்படின்னு சொன்னால் இப்போது புல் காஃப் அப்படின்னு சொல்கிறோம் புல் காஃப் அப்படின்னு சொன்னால் கவு காஃப் அப்படின்னு சொல்கிறோம் எருமை மாடு பசு மாடு அப்படின்னு சொல்கிறோம் காக் ஸ்பேரோ ஹென் ஸ்பேரோ அப்படின்னு சொல்கிறோம் காக் ஸ்பேரோ அப்படின்னு சொன்னால் ஆண் குருவி ஹென் ஸ்பேரோனா பெண் குருவி அப்படின்னு சொல்லலாம் He goat அப்படின்னு சொன்னாக்க கோட் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம் ஆடு சொல்லுவோம் இல்லையா ஆண் ஆடு ஷி கோட்னா பெண் ஆடு அப்படின்னு சொல்லுவோம் ஹீ பேர் அப்படின்னு சொன்னால் பேர்னா என்ன சொல்லுவோம் கரடி சொல்லுவோம் ஹீ பேர்னா ஆண் கரடி ஷி பேர்னா பெண் கரடி ஜாக் ஆஸ் ஆஸ்னா கழுதை அப்படின்னு சொல்லி தெரியும்
ஜாக் ஆஸ்னா ஆண் கழுதை, ஜெனி ஆஸ்னா பெண் கழுதை அப்படின்னு அர்த்தம். மேன் சர்வெண்ட் வேலைக்காரன், மெய்ட் சர்வெண்ட் வேலைக்காரி அப்படின்னு சொல்லலாம். தென் கிராண்ட் ஃபாதர் தாத்தா, கிராண்ட் மதர் பாட்டி. கிரேட் அங்கிள் கிரேட் ஆண்ட்னா சித்தப்பா பெரியப்பா, அது மாதிரி சித்தி பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம். கிரேட் அங்கிள் கிரேட் ஆண்ட், கிரேட் அங்கிள் சித்தப்பா பெரியப்பா, கிரேட் ஆண்ட் வந்து பெரியம்மா சித்தி அப்படின்றத சொல்லுவோம். மில்க் மேன்னாக்கா வந்து பால்காரன், மில்க் மெய்ட் அப்படின்னா பால்காரி. பீகாக் வந்து இதுக்கு என்ன சொல்லுவோம், பீகாக் மயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது ஆண் மயிலுக்கு வந்து பீகாக்கு, பெண் மயிலுக்கு வந்து பீஹென் அப்படின்னு சொல்லுவோம். வாஷர் மேன் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லுவோம், சலவைக்காரன் சொல்லுவோம். வாஷர் என்ன வந்து சலவைக்காரி அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட்லார்ட் அப்படின்னா ஒன் ஹூ ரெண்ட் அவுட் இஸ் லேண்ட் ஆர் பில்டிங் டு அனதர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். லேண்ட்லார்டை யாருன்னு சொல்லுவோம், ஒன் ஹூ ரெண்ட் அவுட் இஸ் லேண்ட் ஆர் பில்டிங் டு அனதர் பர்சன், ஹீ ஆர் ஷீ இஸ் நோன் அஸ் த லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் மாஸ்குலினில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. மாஸ்குலின் ஜெண்டரில் வந்து பாய் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மனித இனத்தை சேர்ந்தாக இருந்தாக்க மிருகங்கள்னால் லயன் சொல்லலாம். தென் ஒன் செகண்ட், ஃபிமினைன் போயட் அப்படின்னு சொல்லலாம், பிரின்ஸுன்னு சொல்லலாம். இது பொதுவாக வந்து மாஸ்குலின் ஜெண்டரில் வரும். ஓகே, ஃபிமினைன் ஜெண்டரில் வந்து கேர்ள் லயனஸ் போயட்டஸ் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லலாம். காமன் ஜெண்டர்னு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து காமன் ஜெண்டர் பற்றி நான் சொல்லலை இல்லையா. ஏ நவுன் விச் இஸ் அ நேம் ஆஃப் எ லிவிங் கிரியேச்சர் ஆஃப் ஐதர் மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் இஸ் ஆஃப் த காமன் ஜெண்டர். இப்போது அதுவும் வந்து காமன் தான், பட் வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸாம்பிள் நான் சரியாக சொல்லலை இல்லையா. இன்ட்ரடக்ஷனில் வந்து காமன் ஜெண்டர்னா என்னன்னு சொல்லலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஹியர் பர்டிகுலர்லி, நவுன் விச் இஸ் த நேம் ஆஃப் எ லிவிங் கிரியேச்சர் ஆஃப் ஐதர் மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் இஸ் ஆஃப் த சேம், தட் இஸ் காமன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், அதில் ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம், இரண்டு பேரையும் சேர்ந்து ஒரு இதுவாக சொல்கிறோம், தட் இஸ் காமன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைல்டு அப்படின்னு சொன்னால், இட் கேன் பி அ பாய், இட் கேன் பி அ கேர்ள், இட் கேன் பி அ கிட், அதாவது பெண்ணாகவும் இருக்கலாம் பையனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர் அப்படின்னு வரும்போது டீச்சர் இம்ப்ளாய்ஸ் டு போத் மென் அண்ட் விமென் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது காமனாக டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். பீப்புள் மக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களில் ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம். பேரண்ட்டுன்னு வரும்போது இட் இன்க்ளூட்ஸ் போத் ஃபாதர் மதர் அப்படின்னு வரும்போது பேரண்ட் காமனாக நம்ம சொல்கிறோம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும்போது, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டின்னு வரும்போது, இட் கேன் பி ஐதர் பாய் ஆர் கேர்ள், யார் வேணாலும் இருக்கலாம், அதுக்குள்ளே சேர்ந்து ஸ்டூடெண்ட் பொதுவாக நம்ம சொல்கிறோம். கிளர்க் குமாஸ்தான்னு சொல்கிறோம். அந்த குமாஸ்தா அப்படின்றவர் ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அது கிளர்க் அப்படின்ற ஒரு அந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு பதவிக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம். சர்வெண்ட்னா வேலைக்காரி அப்படின்னு, வேலைக்காரன்னு சொல்கிறோம், பொதுவாக வந்து வேலை செய்பவர் அப்படின்னு. அந்த ஜென்ரலாகவே சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இட் இன்க்ளூட்ஸ் போத் தட் இஸ் மேன் அண்ட் விமன் அப்படின்னு சொல்லலாம், பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனிமி அப்படின்னு வரும்போது விரோதின்னு வரும்போது, விரோதி வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். டாக்டர் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ காமன் டேர்ம் விச் ஹஸ் பீன் கிவன் ஓவர் ஹியர். ஸோ டாக்டர் மீன்ஸ் இட் கேன் பி ஐதர் அ மேன் ஆர் அ விமன் அப்படின்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் அப்படின்னு வரும்போது, ரிலேட்டிவ்ஸில் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் இல்லையா, ஆண் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ காமன் டேர்ம் விச் ஹஸ் பீன் யூஸ். ஸோ காமன் ஜெண்டர், இதில் எல்லாருமே உயிர் இருக்குது இல்லையா. சைல்டுனா அதில் வந்து பசங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, டீச்சர்னாலும் அதில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே உயிர் இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் காமன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி ஹவ் சீன் மாஸ்குலின் ஜெண்டர், வி ஹவ் சீன் ஃபிமினைன் ஜெண்டர், அண்ட் லாஸ்ட்டாக வந்து தேர்டாக வந்து வி ஹவ் சீன் காமன் ஜெண்டர் அப்படின்னு பார்த்தோம். நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு வரும்போது உயிரற்றது அப்படின்னு சொல்லலாம். எ நான் விச் இஸ் த நேம் ஆஃப் எ நான் லிவிங் திங்க, வாழலை அப்படின்னு அர்த்தம், உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னு சொன்னால், உயிர் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்மளை மாதிரி அதனால் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். எ நான் விச் இஸ் அ நேம் ஆஃப் எ நான் லிவிங் திங் தட் இஸ் நைதர் மேல் நார் ஃபீமேல் இஸ் ஆஃப் த நியூட்டர் ஜென்ரல், அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை, இட் இஸ் காமன் அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டர் ஜென்டர், கதவுன்னு இருக்குது இல்லையா, டோர் அப்படின்னு சொல்கிறோம், இட் இஸ் அ காமன் அப்படின்னு சொல்கிறோம், நியூட்டர் ஜென்டர். ஸ்டோன், தென் ட்ரீ மரம், சேர் இல்லையா, சேர்னால் டேபிள் சேர் சொல்கிறோம் இல்லையா, அது புக் புத்தகம், பென்சில்
எழுதுகோல் பென்சில் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே உயிரற்ற பொருட்பால் அப்படின்னு சொல்லலாம், உயிரற்ற பொருட்பால் அப்படின்னு. பட் ட்ரீக்கு வந்து உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ட்ரீலேருந்து மரம் வருது, உட்டு கிடைக்கிறது. பட் ஸ்டில் வி கன்சிடர் தெம் ஆஸ் நியூட்டர் ஜெண்டர் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் கம்ப்யூட்டர், இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, தோ இட் ஹஸ் டசன்ட் ஹாவ் எ லைஃப் வந்து, பட் ஸ்டில் அதை அதனால் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அதுக்கு உயிர் கிடையாது, உயிரினால் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் எ நியூட்டர் ஜென்டர். தென் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம், தென் வண்டியை வந்து சொல்கிறோம், வெஹிக்கிளை வந்து சொல்கிறோம், மெனி ஆஃப் த திங்ஸ். அதாவது எப்படின்னா, அப்ட்ராக்ட் நவுன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் நியூட்டர் ஜென்டர். அப்ட்ராக்ட் நவுன்ஸில் வரக்கூடியது எல்லாமே நியூட்டர் ஜென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து வி ஹாவ் சீன் இன் பிளென்டி வாட் வி ஹாவ் சீன் இஸ் ஜெண்டர் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அந்த ஜெண்டரில் வந்து பர்டிகுலராக வந்து வி ஸ்டார்டட் நவுன் ஜெண்டர் அப்படின்னா ஸ்டார்டிங் மேஸ்குலின் ஜெண்டர், ஃபிமினைன் ஜெண்டர், காமன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர்னு பார்த்தோம். மேஸ்குலினில் வந்து மேஸ்குலின் ஃபிமினைனில் வந்து மூணு பிரிவுகளை பார்த்தோம் இல்லையா, எந்த மாதிரி இடத்துலலாம் வரும்னு ஒரேடியாக மாறி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இஎஸ்எஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சில இடத்துல வந்து ஒரு வார்த்தை முடிஞ்சதுன்னா அந்த வவலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இஎஸ்எஸ்னு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஏற்கனவே லாஸ்டில் வந்து லாஸ்ட்லேயோ முன்னாடியோ ஒரு ஆறில் முடியும், ஆறுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொரு வரும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆர் இருக்கும், திருப்பி இஎஸ்எஸ் அப்படின்றத சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். தென் ஐஎன்இ டிஆர்ஐஎக்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபினிஷ் ஆகும். அந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம். And we have seen with some examples, சிலதுக்கெலாம் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம், புதுசு புதுசான வார்த்தைகளுக்கெலாம் மீனிங்ஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இந்த இதில் வரும்போது வாட் யூ கால் மேஸ்குலின் ஃபிமினைன் முடிஞ்சுட்டு காமன் ஜெண்டர் வரும்போது காமனாக என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காமனாக என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சைல்டில் ஆரம்பித்தோம், பேரண்டில் ஆரம்பித்தோம். தென் வி ஹவ் சீன் மெனி ஆஃப் த திங்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின். சைல்டு, டீச்சர், பீப்புள், பேரண்ட், ஸ்டூடெண்ட், கிளர்க், சர்வெண்ட், எனிமி, டாக்டர், ரிலேட்டிவ், இதெல்லாமே வந்து காமன் ஜெண்டரில் வருது. தென் ஆட்டோமேட்டிக்காக நியூட்டர் ஜெண்டர்னு வரும்போது டோர், ஸ்டோன், ட்ரீ, சேர், புக், பென்சில், கம்ப்யூட்டர் அண்ட் டேபிள், கார்ட், லைக் தட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வி ஆர் கெட்டிங் அண்டர் நியூட்டர் ஜெண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸை பாருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட மொபைலை வந்து வேர்ட்டிக்கலாக ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளாஸையும் பார்க்கலாம். இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற மெட்டீரியலையும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பார்க்கும்போது இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. நான் ஏன் நோட் புக்கில் எழுத சொன்னேன் அப்படின்னா, எழுதும்போது உங்களுக்கு மனசில் நல்லா பதியும், அதனால தான் நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த விஷயத்தோட டீட்டெயில் விஷயத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கேஸ்.